ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைனி நாத்தனார் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெண்டைக்காய் வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வத்த குழம்பு வந்து எங்கள் சித்தி தான் பண்ணுறாங்க, அவங்க நல்லா சமைப்பாங்க, அதனால் அவங்க தான் இன்றைக்கி வத்த குழம்பு பண்ணுறாங்க. அதை நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்னென்ன வேணும் வத்த குழம்புக்குன்னு நம்ம பார்க்கலாம். வத்த குழம்பு பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடி நம்ம ரெடி பண்ணணும். அதை நம்ம வறுத்து எடுத்து வைக்கணும். அதை தான் இப்போ வறுத்து எடுத்து வச்சுருக்காங்க. அது என்னென்னு சொல்கிறேன். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகு, ஜீரகம், வெந்தயம், வேர்க்கடலை, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, இது எல்லாமே 1.5 ஸ்பூன் எடுத்துக்கணும். நம்ம கருவேப்பிலை கொஞ்சமாக நம்ம எடுத்தால் போதும். மற்றது எல்லாமே வந்து நமக்கு 1.5 ஸ்பூன் எடுத்து அதை வறுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வத்த குழம்ப இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் அதில் நம்ம கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு வெண்டைக்காய் வெட்டி வச்சதை நம்ம போட்டுடலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, ஒரு சின்ன தக்காளி ஒன்று, அதை நம்ம சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவும் தக்காளியும் கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும், அதுக்குள்ளே நம்ம வந்து வறுத்து வச்சதை நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் குறைன்னு இல்லாமல் நல்லா மையாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வத்த குழம்புக்கு இப்போ நாங்கள் வெண்டைக்காய் போட்டு பண்ணியிருக்கோம். வெண்டைக்காய் தான் போட்டு பண்ணணும்னு அப்படின்னு இல்லை, நம்ம சுண்ட வத்தல் கூட போட்டு பண்ணலாம். இல்லை வேறு எதுவும் நம்ம காய் வேணும்னாலும், கத்திரிக்காய், முருங்கைக்காய், அந்த மாதிரி நமக்கு என்ன காய் பிடிக்குதோ அதையும் நம்ம போட்டு பண்ணிக்கலாம் வத்த குழம்பு. இப்போ நம்ம இது கூட சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், வெண்டைக்காய், தக்காளி இது எல்லாமே நம்ம நல்லா வதக்கிட்டு இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதையும் நம்ம அது கூட சேர்த்து ஊற்றிடலாம். கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது கூட சாம்பார் பொடி 2 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சாம்பார் பொடி ஆட் பண்ணுறது தான் இந்த வத்த குழம்போட டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் நமக்கு. மிளகாத்தூள், மல்லித்தூளை விட சாம்பார் பொடி ஆட் பண்ணி நீங்கள் வத்த குழம்பு வச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் அந்தளவு தண்ணி ஊற்றியிருக்கோம். நம்ம இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் புளியோட சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு, இப்போ கொதித்த உடனே நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை போட போகிறோம். நம்ம வந்து 3 ஸ்பூன் வறுத்து வச்ச பொடியை நம்ம போட்டிருக்கோம். 3 ஸ்பூன் நமக்கு குழம்பு ஜாஸ்தியாக இருக்குல்ல, அதனால 3 ஸ்பூன். நம்ம இன்னும் குழம்பு அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொடி போட்டு நம்ம குழம்பு அதிகமாக பண்ணிக்கலாம். இல்லை கம்மியாக போதும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்ச பொடியை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போ நம்ம இந்த குழம்பு பண்ணுறோமோ அப்போ நம்ம இந்த பொடியை யூஸ் பண்ணி நம்ம வத்த குழம்பு செஞ்சுக்கலாம். இந்த பொடி போட்டதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சதுக்கப்புறம் இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம வத்த குழம்பு ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.